வணக்கம் மக்களே, யூ ஆர் வாட்சிங் ரன் அவுட் சினிமா வித் மெதிவ்யா. இந்த வீடியோல ராஷ்மிகா மந்தனாவோட அப்கமிங் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். கனடா இண்டஸ்ட்ரியில வந்து என்ட்ரி கொடுத்து தமிழ் தெலுங்கு மட்டும் இல்லாம இப்போ ஒரு கம்ப்ளீட் பாலிவுட் ஆக்ட்ரஸா மாறியிருக்காங்கன்னு சொன்னலாம் ராஷ்மிகா மந்தனா. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ரன்வீர் கபூர் கூட அவங்க நடிச்சிருந்த அனிமல் மூவி பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்து அவங்களுக்கு ஒரு பயங்கர கம்பேக் அண்ட் பிரேக் த்ரூ கொடுத்துருந்தது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இப்ப அல்லு அர்ஜுன் கூட புஷ்பா 2 படத்துல வந்து அவங்க ரொம்பவே பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்க. இதுல ஸ்ரீவள்ளி கேரக்டர்ல அகைன் அவங்கள பாக்குறதுக்காக தான் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பயங்கர ஆர்வமா இருக்காங்க. இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனா அகைன் பாலிவுட்ல வந்து ஒரு படம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியும், அதுவும் பாலிவுட் ஸ்டார் சல்மான் கான் கூட தான் வந்து அவங்க பேர் பண்ண போறதா வந்து தகவல் வெளியாயிருக்கு. ஏஆர் முருகதாஸ் அவரோட டைரக்ஷன்ல ரொம்பவே பிரம்மாண்டமா சல்மான் கானோட நடிப்புல உருவாகிட்டு இருக்கக்கூடிய சிக்கந்தர் படத்துல வந்து சல்மான் கான் சாரோட ஜோடியா தான் வந்து பாத்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனா நடிக்க போறாங்க அப்படின்றதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இதனால அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம ஹாப்பினே சொல்லலாம். இப்படி தமிழ் தெலுங்கு மட்டும் இல்லாம ஒரு பேன் இண்டியா ஆக்ட்ரஸா நிறைய படங்களை வந்து கையில வச்சிருக்கக்கூடிய ராஷ்மிகா மந்தனா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பல படங்கள்ல கமிட் ஆயிட்டு இருக்காங்க. அவங்களோட இந்த க்ரோத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு என்ன சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.